ஆவடி பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். ஆவடி பூவிருந்தவல்லி சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மழைநீர் கால்வாய் பணி தொடங்கப்பட்டது. அந்த பணி தொடங்கிய காலத்தில் இருந்து இதுவரை 50% பணிகள் கூட நடைபெறவில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆவடி பூந்தமல்லி ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த வேலையினால இப்போ மழை காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நார்மலாக ஸ்கூல் பாய்ஸ்லேருந்து ஆஃபீஸ் பாய்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்டான ஆக்ஷன் வந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப நாளாக இந்த வேலை நடந்துட்டு இருக்குது, எப்போ முடியும்னு காத்திட்டே இருக்கோம். பட் ஆனால் உங்கள் ஸ்டில்ல வந்து ப்ராப்பராக வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய முடியல. பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இன்னும் இந்த ரோடு வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கூட வந்து காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:30 to 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு ஃபுல்லாகவே ஆவடி வரைக்கும் ஜாம் ஆகிடும். ஜாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் ஸ்ட்ரெஸ் ஃபார் போத் பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஆஸ் வெல். அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்க. பட் ஆம்புலன்ஸ் கூட ப்ராப்பராக மூவ் ஆக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கு சீக்கிரமான ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காலை மாலை இரு வேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டுநர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். ஆவடி பூவிருந்தவல்லி சாலையில் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளதால் மாணவர்கள் கல்வி நிலையத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் அழுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த இந்த சாலையில் ராமச்சந்திரா, சவிதா போன்ற மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் குறிப்பிட்ட காலத்தில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். ஒரு 2 வருஷமா நடக்குது இது. ரொம்ப மேடு புலம்புல நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப ஆபத்தான இது கொஞ்சம், அது போகிறதுக்கு வழி இல்லை. எல்லாம் ஒரே லைனில் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நேற்று ரெண்டு நாள் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு வண்டியில் நிறையா. டூ வீலர் போக முடியும், ரொம்ப கஷ்டம். பசங்களாம் அழைச்சிட்டு போக முடியல. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்போ தான் சரியாகணும்னு தெரியல. இல்லை திமுக ஆட்சி வந்து இது எப்போ ரெடி ஆகணும், குயிக்காக ஆகுதா நல்லாயிருக்கும். இன்னும் ஒன்று அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சீக்கிரம் முடிவு ஆகல. இதுக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது சார். இது ஏரியை திறந்து விட்றாங்க, அது கொஞ்சம் அது வந்து நாட்டம் கொஞ்சம் அதே இருக்குது. க்ளீன் பண்ணி கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் ரோடே சரி கிடையாது, எல்லாமே இப்போலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன எப்போ முடியும்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. எல்லாம் கீழே முடிஞ்சு ஆக்சிடென்ட் ஆகுது, டூ வீலர்லாம் போக முடியல. ஒரே லைனில் போயிட்டு ஒரே அதை இழுத்துக்கிட்டே போகிறது ஏராளமான திருமண மண்டபங்கள் உள்ளதால் முகூர்த்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் பாதிப்படைகின்றனர். விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.